அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், ரமலானில் குர்ஆனை எப்படி ஓதுவது என்று கேட்டிருக்கிறார். ரமலானை எப்படி குர்ஆனை ஓதுவது என்பதற்கு விசேடமான எந்த ஒரு முறைகளும் கிடையாது. எப்படி அந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்றால், ரமலானில் அதிகமாக அந்த குர்ஆனை ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் வந்து குர்ஆனும் நோன்பும் வந்து அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். அந்த குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்தில் எப்படி சிபாரிசு செய்யும் என்று சொன்னால், யா அல்லாஹ், என்னை இவன் நோன்பு போட்ட நிலையில் இவர் ஓதினான், எனவே இவருக்கு நீ சிபாரிசு செய், ஏற்றுக்கொள் என்று அந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும். அதே போன்று நோன்பும் அப்படித்தான், என்னை நோன்பு நோற்ற நிலையில் இந்த நோன்பை உண்ணாமலும் பருகாமலும் பராமரித்திருந்தார் என்று அல்லாஹ்விடத்திலே இரண்டும் வந்து வாதாடும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று இந்த ரமலான் வந்து ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அல்லாஹு தஆலா தெளிவாகவே சொல்கிறான். அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த குர்ஆன் வந்து இந்த ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்ட இரவில் யாராவது ஒரு அடைந்து கொள்கிற போது 1000 மாதங்கள் அவர் நன்மை செய்வதை விட கூடுதலான நன்மைகள் அவருக்கு கிடைக்கிற இந்த பெரும் சிறப்புகள் எல்லாம் இந்த குர்ஆனோடு தொடர்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து இதை எப்படி சொல்வார்கள் சொன்னால், ஷஹ்ருல் குர்ஆன் சொல்வார்கள், குர்ஆனுடைய மாதம் என்று சொல்வார்கள். அப்போ அதனால் வந்து ஒருவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு குர்ஆனை ஓத கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ள வேண்டும். அவர் குர்ஆனை முழுவதுமாக முடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓத வேண்டும் அப்படிங்கிற மார்க்கத்தில் எந்த சட்டமும் கிடையாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர் ஓதிக்கொள்வதுதான் மார்க்கத்தின் சட்டமாக, அதாவது குர்ஆனோடு நாங்கள் தொடர்பாக இருப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. நூக் நபியை பற்றி சொல்கிறார்கள், மூசா நபியை பற்றி சொல்கிறார்கள், எல்லோருடைய நோன்புகளை பற்றி அல்லாஹ் சாணம் தர வல்குருவானே ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை சொல்லி காட்டு நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதில் வந்து எல்லா நபிமார்களுக்கும் இந்த நோன்பு ஒரு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது வித்தியாசமான அமைப்பாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நோன்பை வந்து அல்லாஹ் சாணம் தர அனைத்து முஸ்லீம்களும் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று நிபந்தனை.